அம்மாச்சி, என்னப்பா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? திருக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். எங்க கிராமத்துல வச்சது போல இன்னைக்கு நான் இந்த குழம்பு வைக்கிறேன். திருக்க மீன் குழம்பு? திருக்க மீன் குழம்பு. சரி, செய்யலாமா? உறமர வந்திருக்காங்க, அஞ்சு கிலோ மீன், அதுக்கு நான் ரெடி பண்றேன் குழம்பு. சரி, சீரகம். சீரகம் ரொம்ப தீ போட்டாக்க கறியும், அதுக்காக சிம்லேயே வச்சுட்டே வறுக்கணும். எதாவது ஒரு பட்டை வறுக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு செய்ய போறேன் எண்ணெய் ஊத்துறே. இது வெந்தயம், வெந்தயம் போடுறேன், வெங்காயம் போடுறேன், வெள்ளப்பூடு போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன். இது வெங்காயமா? ஒட்டை பட்டை வட்டை சாசத்துக்கு ரெண்டு போடணும் வாசத்துக்கு. புளி கரைச்சி ஊற்றணும். எவ்வளோ மீன்? அஞ்சு கிலோ. அஞ்சு கிலோ மீனுக்கு இது புளி. ரெண்டு கையா? ரெண்டு. தக்காளி போடுறேன், அஞ்சு கிலோ மீனுக்கு தக்காளி போட்டு வதக்குறேன். அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பூட்டு கூடும். வெள்ளைப்பூடு போடும் போது பொருளும் போட்டிருக்கு, வெள்ளைப்பூடு நச்சும் போட்டிருக்கு. ஏன்னா மீன் அஞ்சு கிலோ மீன், அதனால பூடு போட்டிருக்கு, வெந்தயம் போட்டிருக்கு, மிளகு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், உப்பு, சீரகமும் மிளகும் வறுத்துருக்கு. அதை மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு கிண்டிடும். அம்மி தோது இல்லை, அதனால் சின்ன சீரகம் மிளகும் பொறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கோம். இது புளித்தண்ணி, அஞ்சு கிலோ மீனுக்கு இவ்வளவு புளி. இந்த புளித்தண்ணியை இந்த தாளிச்சி வேகிறதுல ஊற்ற போகிறேன். பொடியும் மல்லிப்பொடியும் இதை தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றணும். உப்பு போட்டு மசாலா ஊற்றுறேன். மஞ்சள் பொடியும் குழம்புக்கு போடுற மிளகாய் தூள்
எல்லாம் கூட்டி குழம்பு வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு மூடி வச்சு. மீன் குழம்பு கொதிக்குது. நம்ம மீனை போடணும். இந்த கொதிக்க விட்டுட்டு திருக்க மீனை போடணும். இது திருக்க மீன். இந்த திருக்க மீனை அலசிட்டு நல்லா அலசிட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு பிரட்டி வச்சது. இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் நம்ம திருக்க மீனை குழம்புல போடுறேன். இந்த திருக்க மீனை வறுக்கிற பொறிக்கிறதெல்லாம் கிடையாது. இது குழம்பு வைக்கிற மீன். குழம்பு வச்சு கத்தரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா கல்யாண வீட்டு சாப்பாட்டுக்கு மேற்கொண்டு சாப்பிடலாம். வசதியாக சாப்பிடலாம். அம்மா எழுந்திரிச்சுமா பாருங்க மீன் நல்லா எந்திரிச்சு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திருக்க மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. நீ அடுத்து தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி கொதிக்கவும் இறக்க வேண்டியது. ஏன் தேங்காய் ஊற்றி நம்ம தேங்காய் பால் தான் ஊற்றுமா? இருக்கு தேங்காய் பால் தான் ஊற்றணும். சரி தேங்காய் பால் அரை முடி அம்மி அரை முடி தேங்காய் மிச்சில் போட்டு அடைச்சி பால இந்த திருக்க மீன் குழம்புக்கு ஊத்துறோம். அதை ஊத்துனாத்தே அந்த குழம்பு காரம் ஊத்துனதுக்கு எரிக்காம இருக்கும். அந்த தேங்காய் பால் ஊத்துனா அதுக்கத்தே ஊத்திருக்கு. இது இப்ப இந்த திருக்க மீன் பெரிய ஆளுகள்ல இருந்து சின்ன ஆளுகள்ல இருந்து நல்லா சாப்பிடலாம். பால் கார கூட சாப்பிடலாம். சின்ன பிள்ளைய சாப்பிடலாம், பெரிய ஆளுக சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. முள்ளுமடி இருக்காது. நல்ல மீன் இது. குழம்பு கொதிச்சிருச்சு. தாளிச்சுட்டேன். குழம்பு கொதிக்குது. நீ இன்னும் ஒரு நேரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து மேலே கொண்டு ஊற்றி விட்டால் நல்லா இருக்கும். சரி இப்போ இதை இறக்கி வச்சுலாமா? ஆ இது அப்படியே இருக்கட்டும், அடுப்புலேயே இருக்கட்டும். சரி எண்ணெய் ஊற்றி தாளித்து எல்லாம் குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு திருக்க மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல விதமாக சாப்பிட வேண்டியது. நல்லா இருந்துச்சு. நல்லா அமைஞ்சிருக்கு குழம்பு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த மீன் குழம்பு. எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. குழம்பு சூப்பராக இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பெல்லை மட்டும் அமைத்திருங்க.